ஒரு நிமிஷம், இந்த சந்தனப்பிள்ளை பிளஸ் மயிலை பிளஸ் மயிலை, அது போக செவளை கிடாரி மொத்தம் ஆறு கண்ணி புதைக்கி இருக்கு. மொத்தம் அஞ்சுங்க. அஞ்சு. சரிங்க. நம்ம குழந்தை வேலண்ணன் கொண்டு வந்திருக்காரு பழையகோட்டை சண்டையில. அண்ணங்கிட்டயே டீட்டெயில் கேட்டுக்கலாம். அண்ணா வணக்கண்ணா. 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 இந்த மாடு பெரிய மாடு கண்ணு கிடாரி கண்ணுங்கண்ணா. இது கிடாரி கண்ணு 90 ரூபாய்ங்க. ஆமாங்க. இது 90 ரூபாய். இது 90 ரூபாய் கொடுக்கலாம். எத்தனை லிட்டர் பால் கறக்குனது? இது ஒரு நாளைக்கு 6 லிட்டர் பால் கறக்குறாங்க. ஆமாங்க. அண்ணா இது கண்ணுண்ணா. என்னங்கண்ணா இது கண்ணு? அதுக்கு வந்து கண்ணு வந்து கிடாரி கண்ணு. கிடாரி கண்ணு. ஆமாங்க. இந்த மாடுனா? இந்த மாடு வந்து சென்னைங்கண்ணா. சென்னை. ஆமா. ரெண்டா நீத்து. ரெண்டா நீத்து. ஒரு 65 ரூபாய் முடிவு கொடுக்கும். 65. 65ங்க. இது எத்தனை லிட்டர் பால் கறக்கு? பல் முளைக்குதுங்கண்ணா. பல் முளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு 5 லிட்டர் கறக்கு. சரிண்ணா. இப்ப சென்னைன்னு சொல்றீங்க, இது வந்து இன்ஜெக்ஷன் மூலமா பண்ணிருக்கா இல்ல? இது காலை தான் போட்டுருது. என்ன காலை சேர்த்து இருக்குண்ணா? ஆனா இது மயில காலை சேர்த்து. மயில காலை சேர்த்து இருக்காங்க. இருந்து அதுக்கு சேர்த்து இருக்கிறாங்க. சரி. மேக்ஸிமம் காலை சேர்த்துவீங்களா இன்ஜெக்ஷன் போடுவீங்க? காலை தான் சேர்த்துவீங்க. உண்மையான வர்க்கம் வந்து உருவாகிறது அது கரெக்டா தான் இருக்குதுங்கண்ணா. காலை வச்சு பண்றதை அது காலை எப்படி மாட்டு கூட விட்டு இதை விட நல்லா இருக்குங்க. பெஸ்டா இருக்குங்க. அதே போல இந்த பாருங்க மயில கிடாரிக்குன்னு கொண்டு வந்துருக்குங்கண்ணா. சரிங்க. ஆனா இந்த கண்ணுக்கு 1 வருஷம் ஆச்சுங்கண்ணா. 1 வருஷம் கண்ணு. 27,000 ஃபைனல். அதே மாதிரி செவளக்கண்ணு. செவளக்கண்ணு. இது என்ன ரேட் வருதுன்னா? ஆனா இது கண்ணு 36 ரூபா வரணும் முடியும். எத்தனை மாசம் கண்ணு இருக்குங்க? ஆனா இதுக்கு 10 மாசம் இருக்குங்க. 8 to 10. இது கிடாரிங்க? கிடாரிக்கண்ணு. கிடாரிக்கண்ணு. இது அம்மா போட்டிருக்க மாட்டிருக்கண்ணா? இல்லைங்கண்ணா. அது லேசா புள்ளி புள்ளியா இருக்கு. அது லேசா சிறுந்த கண்ணுல வந்து சில பேர் தேன் பூச்சி கடிச்சதுங்கிறாங்க. இல்லைங்க. அப்படி இல்ல. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. அப்படி இல்ல. தேன் பூச்சி இது அம்மா இல்ல. 35. 36ங்கண்ணா. 36. பின்னாடி இருக்குதுன்னா? ரேட் கொஞ்சம் கம்மியாடி இருக்குது. பின்னாடி சின்ன கண்ணு. அது ஒரு 25 ரூபாய் கொடுத்துருங்க. அது 25ங்களா? 5ங்க. சரிங்க. இது போல வந்து நம்மளுக்கு மாடு ஏதாவது உங்களுக்கு காங்கை மாடு வேணும்னாலுங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்கண்ணா. 98 422 500 68 காலைக்கு வர்ற வந்து கிட்டத்தட்ட 20 மாசம் ஆயிரும். 20 மாசம் ஆனா கரெக்டா இருக்குங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு 9 மாசம் 10 மாசத்துல கண்ணு போட்டு அதுக்கப்புறம் எத்தனை நாள் கழிச்சு என்ன சேர்த்தலாம்? 60 நாள். 60 நாள்ல வரும். 90 நாள்ல வருமுங்க. அது நம்மளுக்கு பாலுக்கு எவ்வளவு சௌகரியமோ அது போல அது போல நம்ம பார்த்து சேர்த்துக்கிறோம். சரி. செவளை பசு இருக்கலாங்க. அதுக்கு எந்த மாதிரி இன சேர்த்தனா கரெக்டா இருக்கும்? செவளை போடலாம். மயிலை காரி போடலாம். சரிங்க. அதனால செவளைக்கு செவளை மயிலை ஒரே நேரமா இருந்தா நம்மளுக்கு விற்பனைக்கு நல்லா இருக்கும்லாங்க. ஆமாங்க. ஒருத்தர் ஒரு கலர் பிரியப்படுறாங்களா? அந்த மாதிரி செம்புத்து வேணும் அப்படின்னா நீங்க செவளைக்கும் காரிக்கு போட்டா செம்புத்து கலர். காரிக்கு எந்த மாதிரி போட்டா காரிய காரிக்கு வந்து காரிக்கால தான் போடணும். இப்ப காராம் பசும் இந்த மயிலை காலம் எப்படி கண்டுபிடிக்க முடியாது? டிஃபரெண்ட் இருக்கானே? அது காராம் பசு நிறைய வந்ததுனால நிறைய சொல்றாங்க. அவர் எத்தனை மாடு கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு இதுல அவர் மாடு தான் கண்ணுக்குட்டி இருக்குது. அது உங்களுதான். இங்க ஒரு மாடு சூப்பரா இருக்கு. அவ்வளவு ஒரு ஃபென்சிங் அவ்வளவு அற்புதமா இருக்கு. பிரகாசனா இன்றைக்குமே ஒரு அருமையான மாடு தான் கொண்டு வந்திருப்பாரு. அவர்கிட்ட தான் என்னென்ன மாடு கொண்டு வந்திருக்காரு, என்னென்ன விலையில் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவரை போய் பார்ப்போம். இது நம்ம பிரகாசனோட மாடு தான். மிக அற்புதமாக இருக்குது. இது என்ன பால் மயிலியானா? மிக ஒரு பெருங்கூட்ட மாடுன்னா இந்த மாடை சொல்லலாம். அவ்வளோ ஒரு அழகு. ரெண்டு பல்லுங்களாண்ணா? சினையா இருக்குண்ணா? எத்தனை மாதம் சினைங்கண்ணா? நேரமாக சினைங்களா? 20 நாள்ல கண்ணு போட்டு அப்படிங்கிறாரு. அண்ணன் எத்தனை மாடு கொண்டு வந்திருக்காருன்னு ரெண்டு பேரும் நம்ம என்ன இதுன்னு டீட்டெயிலாக கேட்டுக்கலாம். வாங்க அண்ணனை பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா நேரமாச சேனாங்கிறாரு. இது கற்காய் மயில மிக அற்புதமாக இருக்கு. மூணாதித்து அப்படிங்கிறாரு அண்ணன். பார்த்தீங்கன்னா கத்த வேண்டாம், பார்த்தீங்கன்னா மாடு கொஞ்சம் சீருதாட் இருக்குது, பக்கத்தில் போக வேண்டாம், அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த மாடு. இது ஒரு காளைக்கு ஈக்குவலாக இருக்குது இந்த கெடாரி மாடு. மூணாவது ஈத்துங்கிற அப்படி லேடிஸ்லாம் பிடிக்கலாம், ஆனால் கொஞ்சம் பயப்படுத்துகிற மாதிரி பண்ணுது. என்ன எதுனா அண்ணன் பிரகாஷ் அண்ணன் ஃபுல் டீட்டெயிலாக கேட்டுக்கலாம். அண்ணா வணக்கண்ணா, வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா? நல்லா சரி. இன்னைக்கு எத்தனை மாடு கொண்டுருக்கிறீங்களா? மாடு ஏழு மாடு. ஏழு மாடு கொண்டுருக்கீங்களா? சரி சரி. எதாவது விற்பனை ஆயிருக்கேண்ணா உங்களுக்கு? ரெண்டு கொடுத்துட்டா. ரெண்டு கொடுத்துட்டீங்களா? சரி. இன்னைக்கு சினமாடு கண்ணு எல்லாமே இருக்கு. எல்லாமே எடுத்துக்கலாமா? சரி. நான் இப்போ கண்ணில் வந்து பின்னாடி நம்ம கற்கா மேலே இருக்குண்ணா. ஆமாம், டீட்டெயில் கேட்டுருக்கலாம். ஆனால் இந்த கற்கா மேலே குடம்பெல்லாம் எப்படின்னா? ஆனால் லேடிஸ்லாம் பிடிக்கலாங்க. சரி. இங்கே சந்தைக்குள்ளே வந்ததுனால சும்மா ஆடிட்டு இருக்கேன். இந்த எல்லா மாடு இருக்கிறதுனால முடியாது. ஆளுங்கெல்லாம் பேண்ட் போட்டு இருக்கிறதுனால கொஞ்சம். சரி 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 சரி. இது இப்போ ஈத்து எத்தனை ஈத்துண்ணா? மூணாம் நேற்று. மூணாம் நேற்று. ஆமாம். இப்போ சனையாண்ணா? சென்னை இன்னொரு 15 நாள் ஆகும். நேரமாசம் சேனைங்கிறாரு. 15 நாளில் கண்ணு போட்டுருங்கிறாரு. எத்தனை லிட்டரு பால் கறக்கணும்? நேரம் 3 லிட்டரு. சூப்பருங்க. அப்போ மொத்தம் 6 லிட்டரு பால் கறக்குங்கிறீங்க. சரிண்ணா. வேற மாடுண்ணா? வேற மாடு ரெண்டு பல்லு. இது ரெண்டு பல்லுங்களாண்ணா? இது எத்தனை லிட்டரு பால் கறக்குண்ணா? கண்ணுக்கு போக ரெண்டு வருங்க. கண்ணுக்கு போக ரெண்டு வருங்கிறீங்க. சூப்பர் சூப்பர்ண்ணா. இது என்ன ரேட் சொல்றீங்கண்ணா? இது 90 ரூபா சொல்லுங்க. 90 ரூபா. 90 ரூபாய்க்கு ஒருத்தானா இந்த மாடு? ஆமாண்ணா. பார்த்தீங்கன்னா பெருங்கோட்டை மாடு மாதிரி இருக்குது. 90 ரூபா சொல்றாரு இந்த மாடு. அந்த மாடுண்ணா? அது 85 ரூபா சொன்னேன். இது 85ங்களா? இது ஃபைனலாக என்ன ரேட்னா கொடுக்க முடியும்? 75 ரூபா. எத்தனை லிட்டர் பால் கறக்குண்ணா? நேரம் 3 வருண்ணா. எத்தனாவது ஈத்துனா? இது ரெண்டாவது. ரெண்டாவது ஈத்துங்களா? சரி சரிண்ணா. இதுவும் அதே மாதிரி தானே? எவ்வளோ பால் கறக்குண்ணா? இது ரெண்டு வருண்ணா கண்ணுக்கு போக. ரெண்டு வரும். அதுண்ணா? அது கெடாரிக்கணுங்க. கெடாரிக்கணுங்களா? இது சினையாண்ணா? கண்ணு கெடாரிக்கணுங்க. ஓ, இங்கே இருக்குதுங்களா? பார்த்தீங்கன்னா இதுவும் இதோட குட்டி தான். இது என்ன கெடாரிக்கணும்? இது என்ன ரேட் வருது? 60 ரூபா சொன்னா. 60 ரூபா ஃபைனல்னா? 50 ரூபா தான் கொடுக்கலாம். ஃபைனல்னா 50 ரூபானா கொடுத்துருங்கிறாரு கெடாரிக்கண்ணோட. இது எத்தனை லிட்டர் பால் கறக்குண்ணா? நேரம் ரெண்டு. பார்த்தீங்கன்னா இது கெடாரிக்கண்ணு. அண்ணா அந்த பக்கம் ஒன்று இருக்குதுண்ணா? அது கிடையாது. அதுவும் கெடாரிக்கண்ணு தானுங்களா? எத்தனை மாதம்ண்ணா இது? இது 2.5 வருஷம். 2.5 வருஷம் ஆச்சுங்களா? அதுண்ணா? அது 6 மாதம். 6 மாதம் ஆச்சு. சூப்பராக இருக்குது. அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது. 6 மாதம் கண்ணு மாதிரியே தெரியல. இது ஒரு வயசு கண்ணு மாதிரி இருக்குது. மிக அழகான கண்ணு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு அற்புதம். பால் மயில மாதிரி இருக்குது. அண்ணா என்ன ரேட் வருதுண்ணா? இது இது 35 ரூபா சொல்லுதுண்ணா. 35000 ரூபா சொல்லிட்டு இருக்கிறாரு நம்ம பிரகாஷ் அண்ணா. அதுண்ணா அங்கே ஒன்று இருக்குதுல்ல? நாங்கள் 37 ரூபா. 37 ரூபா சொல்கிறீங்களா? சரி சரி அண்ணா. உங்கள் ஃபோன் நம்பர் கரெக்டாக 2 நம்பர் இருந்தாலும் கொடுத்துருங்கண்ணா. 96 550 சரிண்ணா. உங்கள்கிட்ட என்றைக்குமே ரெகுலராக சந்தைக்கு வந்துட்டுருக்கீங்களா? சரி சரி. இங்கே இப்போ ஃபோன் பண்ணி கேட்டாங்கண்ணா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எல்லாம் கேட்குறாங்களா? இல்லை தப்பாக ஏதோ பேசுகிறாங்களாண்ணா? பேசுகிறாங்கண்ணா. கரெக்டாக பேசுகிறாங்களாண்ணா? இல்லை ஃபோன் பண்ணி எல்லாம் வேறு மாதிரி. இல்லை இல்லை. அதான் இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. யாரும் ஃபோன் பண்ண ஃபோன் நம்பர் கொடுக்க மாட்டாங்கிற அப்படின்னு சொன்னாங்க. சரி. நீங்கள் சென சேர்த்துறது எப்படின்னா? இது பிரகாஷ் அண்ணதான். 6 பல்லா? இது எத்தனாவது ஈத்து போட்டிருக்குண்ணா? 8 மாதம் தானே. 2வது ஈத்து. மிக அற்புதமாக இருக்குது இந்த மாடு. பிரகாஷண்ணங்கிட்டையும் ஒரு அவ்வளோ அருமையாக கொண்டு வந்துருக்காரு. எப்போவுமே என்றைக்குமே ரெகுலராக வந்துட்டுருக்கிறவர். இவர்கிட்ட நம்பி தாராளமாக நீங்கள் மாடு வாங்கலாம். இவர் ஃபோன் நம்பர் கொடுத்தாரு. யார்கிட்டையும் ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸாக என்னென்ன இருக்குது, என்னென்ன ரகங்கள்
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சா நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.